எதற்காக அழைத்தீர்கள்? தம்பி, தாயாரின் கட்டளையை மீறி தக்க பாடம் கற்றுக்கொண்டேனடா தம்பி. தம்பி அண்ணா, தாயாரின் கட்டளையை மீறி ஆரியமாலாவிட பூங்காவில் வந்து கை விலங்கு கால் விலங்கு பூட்டப்பட்டிருக்கிறேனடா தம்பி. அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும்? தாயாரிடம் சென்று இந்த விலங்கை உடைப்பதற்கு ஆவன செய்து பாடா தம்பி. சரி அண்ணா, அப்படி தாயாரை தேடி எல்லோம் கயமுடனே போறேன் எல்லோம் மலையத்து ராஜன் நானும் தாயாரை தேடி எல்லோம் கொட்டியத்து ராஜன் இப்ப கயமுடனே போகலுட்டார் மலையத்து ராஜன் நானும் அம்மாவை தேடி எல்லோம் மலையத்து ராஜன் கோ கண்ணுடனே போறேன் எல்லோ மலையத்து ராஜன் நானும் அம்மாவை தேடி எல்லோ கொட்டியத்து ராஜன் அவ கயமுடனே வந்து தாயாரின் மாளிகை தோட்டியத்தில் வந்தாயாரின் மாளிகை தோட்டியத்து ராஜன் அவர் தயவுடனே வந்திருந்தார் பாளையத்து ராஜன். மகனே. அம்மா, எதற்காக இங்கே வந்தாய்? அம்மா, தங்களின் கட்டுப்பாட்டின்படி அண்ணர் மாலையின் பூங்காவனம் சென்றார். அங்கு கைவிலங்கோ கால்விலங்கோ பூட்டப்பட்டிருக்கார். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தெரிவிக்கின்றேன் கண்கள். அம்மா வாழ்த்தி வரங்கோடம்மா பெற்றவளதாயே மத்தியில வாழ்க்கை கோடம்மா அரியலாயே வீடு சென்று
சாடி துண்டும் துணியும் கொண்டு சென்றால்தான் அந்த ஆரியமாலாவை திருமணம் செய்வது தருவதாக தாயார் கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதற்கண்ணா என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு தாங்கள் சென்று பாருங்கள். தக்க தருணத்தில் அழைக்கும் போது எனக்கு வந்துதவி செய்ய வேண்டும். சரி அண்ணா, அப்படி நான் சென்று வருகிறேன். ஆமாம், தாயாரின் கட்டளையை மீறியதால் தக்க பாடம் கற்றுக்கொண்டேன். நானும் நெல்லி வீடு செல்ல வேண்டும். காத்தலிங்கன் நானும் இப்போ நேசமகன் நான்